கமலா விமலான்னு பேரு. ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான். ஒன்னு நிர்மலா காலேஜில் படிக்குது, ஒன்னு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. நம்பர் 21 எஸ்என் ரெங்கப்பன் ஐடி வீதி. போதுங்களா, வேற ஏதாவது தகவல் வேணுங்களா? போதும் போதும், இதை வெளியே நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா. சில்லற ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்க, கையகே காமிச்சு விட்டுறோம். சரிங்க. என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது, ஏதாவது ப்ரோக்ராமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஏகப்பட்ட படம் ரிலீஸ், என்னென்ன தியேட்டர்ல என்னென்ன படம் பார்த்து வச்சிருக்கேன். நீ நேரா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு, அதுக்குள்ள வெங்கடானம் வந்துருவான். மூணு பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம். சினிமாவா? சேச்சே, நேத்து சயின்ஸ் ஷோ, முந்தா நேத்து சயின்ஸ் ஷோ, சினிமாலாம் வேணாடா. வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு. ஒன்னு பண்ணு, சூப்பர் மார்க்கெட் போலாமா? டே, அதை விட ஒரு அருமையான ஐடியா. இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே, பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அமர் கலமா இருக்கும் கண்கொள்ளா காட்சி, அதுக்கு போலாமா? காலேஜுக்கா? ஐயோ, அங்க வேணாடா. என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன கருவானுங்க. உங்க அண்ணம்மா ரெண்டு பேர் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் பிள்ளை காலேஜ்ல அவங்களுக்கு என்ன வேலை? இருக்கவங்க எல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி. வேணாடா, எதுக்கு வெங்கடா வரட்டும், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். கொஞ்சிரு. என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம், புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே, இந்த பதான நம்பர் வீட்டுல அருமையான கேள்வி இருக்குது, என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு, அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சான், அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயேடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட அப்படி யாரும் இல்லப்பா, ஜானகிராமன் ஒத்த இருக்காரு, அவர் நான் தான் சார். இது பரவ நம்பர் விடுதான சார்? ஆமா, காந்தி ஒன்று தானே சார்? ஆமா சார். இதே இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராம கூட கே சிசிமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட, எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு? விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார். 14 நம்பர் சரி, காந்திபுரம் சரி, எந்த வீதி? 2 நம்பர் தான் சார். இது 3 நம்பர் வீதிப்பா. ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து ஒழுங்கா வச்சுக்க முடியல? விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டைத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இந்த 2 நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா தீச்சாங்கையில ஒரு மளிகடை இருக்கு, அது பக்கத்துல தான் 2 நம்பர் வீதி. மளிகடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க போங்க, ஓரமா போங்க. பாத்து பாத்து பாத்து. அடே அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சடா, கொஞ்சம் ஏமாந்து அடி வாங்கி கொடுத்துருப்படா. டே இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. லவ் இன்னொரு அப்பளம் வைமா. பொரியல் பொரியல் கொஞ்சம் வை. என்ன வயசாயிடுச்சு? சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன
டெய்லி ஒரு பேண்ட் செட் போட்டு டிசைன் டிசைனா வர்றான். ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும். என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்ட? ஆமா தூக்கம் வரல அதான் எந்திரிச்சிட்ட. நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பண்டா அறுப்பாங்க. 10 மணிக்கு மேல போலான்னு வந்துட்டேன். சரி சரி ஏங்க நின்னுட்டு நட உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம். இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிக்கிறாங்க அங்க போகணும். என்னடா இது புதுசா நீ வேலைக்கு போறங்கற? ஆமா எத்தனை நாளை சும்மாவே சுத்திட்டு இருக்கறது? நீ காலேஜுக்கு போற, வெங்கடாவ வேலைக்கு போற, நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு இருந்தா வீட்ல திட்ட மாட்டாங்க? ஏதோ இப்பவாவது புத்தி வந்தது. சரி சரி சாவி கொடு. நான் போய் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். போகும்போது பூட்டி சாவிய பக்கத்து வீட்ல கொடுத்துட்டு போற. தப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா, நான் சாவி கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்ட. ஜன்னல் கிட்ட உட்காந்து எடுத்து விட்டு பிள்ளைய கலாட்டா பண்ணுவ. அவங்க ஏதாவது அங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ணா அது குடியிருக்க இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது. சாரி. என்னடா திடீர்னு முத்திராயிட்டேன்? இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப நம்ம புதுசா காரணம் சொல்றியே, என்னடா விஷயம்? அதுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையாடா. இது நேரம் எடுத்து விட. நீ பாட்டு ஏதாவது கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லுறியா நான் பதில் சொல்றதா? டேய் டேய் என்னமோ உங்க அப்பாவை கண்டா பயந்துக்கிற மாதிரி இப்ப சாரி தரப்போறியா இல்லையா? இல்லடா என்னால முடியாது, மன்னிச்சு. என்னடா ரெண்டு பேரும் உருண்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை சொல்லுடா? என்ன டேய் சார் திடீர்னு மகாத்மா ஆயிட்டாருடா. இத்தனை நாளா சாவி கொடுத்துட்டு இருந்தா இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கிறான். என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா அப்படியா சொன்னேன்? டேய் நீயே கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாடுற. இவன் பாட்டு ஜெனல் கிட்ட உட்காந்து எடுத்து விட்டு பிள்ளை ஏதாவது கலாட்டா பண்ணி அவன் வந்து ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகிறது? உன் வீடு இப்படி இருந்தா நீ இந்த மாதிரி ஒத்துக்குவியாடா? எதிர்விட்டு பொண்ணு நிச்சயமா பழனிசாமி லவ் பண்ண போறதில்ல. ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன். ஆனா ராஜேந்திரன் ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு அதை பார்த்து மயங்கிட்டா? எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டேய் ராஜேந்திரா அவன் நிலைமையில் நீ இருந்து கொஞ்சம் யோசனை நினைப்பாரு. அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவனை ஏன்டா வீணா சங்கடப்படுற? பேசாம காலேஜுக்கு போடா. அது சரி ரெண்டு பேரும் கவுண்டருங்க. அப்ப என எனத்தோடு தானே சேரும். டேய் நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன், என்னை பத்தி எது பேசினாலும் தாங்கிவேன். அனாவசியமே ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனசுனாவே இருக்க மாட்டேன். டேய் டேய் சும்மா சொன்னடா, அதுக்கு போய் கோச்சிக்கிறேன். எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. ஒரு மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இருந்து நான் வரேன். டேய் எனக்கு கூட மகன் லீவுடா. ஒரு மணிக்கு டான் வந்துறேன். வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாத. என்ன வரட்டா? வரண்டா? டேய் நீ வேலைக்கு போகணும்னு சொன்னல? இல்ல அது எனக்கு இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்கு. நான் நடந்து போய்க்கிறேன், நீ போ, நீ காலேஜ் போ. வாடா உன்னடா. இல்ல நான் நடந்து போய்க்கிறேன், நீ போடா. வாடா. என்ன பிரதர், ராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே? என்ன படம் தெரியாதுங்களா? எதிர் வீட்டு ஜன்னல். நல்ல படம், நல்ல படம். படத்துல ஹீரோ ஹீரோயின் யார் பிரதர்? ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு. அடடே, ஹீரோயினை ஏத்து விட்டு இந்தி பண்டிட் பொண்ணு. ஓஹோ, என்னங்க அண்ணே நான் சொன்ன சரிதானே? லவ் ஸ்டோரியோ? முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, அமர காதல் காவியம். ஆஹா, படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர்? நீங்க ரெண்டு பேரும் உதவாங்கிறது. ஓஹோ, எங்களை கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு காதல் வளர்ந்துருச்சா? ஆமா அண்ணா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். இப்ப என்ன லவ் பண்றனா ஓபனா சொல்ல வேண்டியதானடா? அது கேண்டா அந்த திருட்டு புத்தி. ஆனா நீ ஒண்ணு, அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல. எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிரோனு நினைச்சதாண்டா? உன்ன கழட்டி விட பாக்குறான். ஆமா, இவன் பெரிய மன்மத குஞ்சு. இவனை பார்த்தேன்னு இந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறான். சரிதான் போங்கடா. சரிடா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை சேலஞ்சா எடுத்துக்கிறேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டுனா இல்லையானு பாரு. சரிடா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன். கிளம்புங்க. ஓகே, இனிலேருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு, நீ லவ் பண்ணிட்டா நானா வந்து பேசுறேன். ஓகே வெங்கட், நீதான் இதுக்கு நீதிபதி. என்ன சொல்ற? சாரி பிரதர், நீதிபதி யார அளவுக்கு எனக்கு ஒண்ணு வயசாகல. எங்களுக்கு இளம ஊஞ்சலாடுது. நான் இந்த போராவில குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெங்கடா, உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா? நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற, அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க, அர்த்தம் இல்லடா. இத பாரு, ரஜினிகாந்த் காயிருக்கிறாங்க லவ் லெட்டர் வரதுனா எப்படி எப்படிங்கிறேன்டா? அந்த ஆள் என் கலர் தான். இனிமே நாங்க ரெண்டு பேத்துக்கு பேச போறதா இல்ல. கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்க போறேன்டா. அதுக்கப்புறம் நீங்களா வந்து கூட பேச போறீங்க? என்ன வரட்டா? டேய் இல்ல, சூதாட போனாலும் நியாயம் தர்மம் வேணும். இவன் எதிர்விடு, அந்த பொண்ணு வீட்டுல நம்மள பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது. கொஞ்சம் சொல்லுவை. என்னடா கால் விழுந்துச்சா? எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் அதை செய்யாம இருந்தா போதும், வர்றேன். Thank you.
என்ன நடந்ததா? ஒரே ஒரு நிமிஷம், நான் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தா போதும். இந்நேரம் உங்க குழந்தை மேல ஒரு பெரிய லாரி ஏறி இருக்கும். நல்ல நேரத்துல நான் வந்து காப்பாத்தினேன். என் பிள்ளை மேல லாரி ஏறி இருந்தா எங்க எது என்ன இருக்கும்? எப்பா யார் பத்த பிள்ளையோ, நல்ல நேரத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்தினேன். நான் சாகர வரைக்கும் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன்ப்பா, உன்னை மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்ல நேரத்துல வந்து நீங்க காப்பாத்துறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எடுத்த வீட்டுல தான் குடியிருக்கிறேன். திடீர்னு சாதாரணமா வெளியே வந்து பார்த்தேன். வந்து பார்த்தா ரோட்ல 100 மைல் ஸ்பீட்ல ஒரு பக்கமா லாரி வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் உங்க குழந்தை வந்துட்டு இருக்குது. அதுவும் வருது இதுவும் வருது, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படியே உடம்பு பண்ணி எல்லாம் எந்திரிச்ச மாதிரி ஆயிருச்சுங்க. கடைசியா துணிஞ்சு உயிரை கொடுத்து காப்பாத்திட்டேன். மகராசனா இருப்பா ஏண்டி, பின்னல் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு உலகம் போறதே தெரியாது. குழந்தைய வாங்கி குடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் வேணா குழந்தைய வச்சிருக்கேன். எழுத்து வீடு தான் என் வீடு, நீங்க வேலை முடிஞ்சோடனே நீங்களே வந்து குழந்தைய எடுத்துக்கலாம். எழுத்து வீட்டுல நான் இருக்கேன். என் பேர் பழனிசாமி. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? கொண்ட நோ நோ நோ, இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எனக்கு என்னமோ உங்க குழந்தைய பார்த்தோன்னே ஒரு 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 இது, அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. ஆமா, குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்க? பப்பி. பப்பியா? நாட்டிய பேரொழி பத்மினியை கூட பப்பி பப்பின்னு எல்லாரும் செல்லமா சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தை அதே மாதிரி வந்துருங்க. எனக்கு என்னமோ தெரியுது, இது அதே மாதிரி வரப்போகுது. பப்பி மாதிரி வருவாளா? ஆமாங்க. வாய் முகூர்த்த அப்படியே வரட்டும். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? எழுத்தாப்பதான் என் வீடு, நீங்க வேலை முடிஞ்சோன்னு நீங்களே நீங்களே வந்து குழந்தை எடுத்துக்கலாம். போயிட்டு விட்டுங்களா? வர்றம்மா. ஐயோ என் புச்சி, என் கண்ணு அக்கா மாதிரி. இந்த பையனுக்குத்தான் நம்ம குழந்தை மேல எவ்வளவு ஆசை. அடியே, நாட்டிய பேரொழி பத்மினி மாதிரி வரும்னு சொல்லிட்டு போறான். நல்ல பையன், குழந்தை என்னமா கொஞ்சரா, என்னமா கிள்ளரா, என்ன அழகா பேசுறான். நானும் தான் பெத்தேன், ஒரு நாளாவது நான் அழகா கொஞ்சிருப்பனா? அடியே எது முடிடி, பேர் பழனிசாமியா? ரொம்ப யார சார் தேடுறீங்க? உங்க பாட்டி இல்லையே? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி சரி, சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம். பாப் கா பேட்டா. பாப் கா பேட்டா? ஏக் காவ் மே, ஏக் காவ் மே, ஏக் கிசான், ஏக் கிசான், ரக தாத்தா, ரகு தாத்தா, ரக தாத்தா, ரகு தாத்தா, ரகு தாத்தா இல்லப்பா, ரக தாத்தா, ரகு தாத்தா, ரக ரக ஹ ஹ, இங்க இருந்து இங்க இருந்து சொல்லணும். ஹ ஹ ஹ ஹ ஹ சொல்லு. ஹ ஹ ரக ரக ரக. சொல்லு 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 கொள்ளையில போறவன எவ்வளவு திமிரி இருந்தா என் பேரை இப்படி போட்டு அடிப்பேன். என் பரம்பரை என்ன, என் பேர் என்ன, என் பேரை கைதீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு அத்தனை திமிரா போச்சா? போறா வெளியில, ஒரு டிவிஷன் மாச்சு, மண்ணா கட்டியும் மாச்சு, எந்திரிச்சு வெளியில போறான்னா, போறா வெளியில. ராஜேந்திரா, என்னப்பா இது? சார், இதுக்குதான் எங்க வீட்டுல டியூஷன் வேணாம்னு சொன்னேன். பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. இப்ப கூட கெட்டு போகல, பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையிலிருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு. பாமா ருக்மணியா, சவிக்கமா வீட்டுக்கார எல்லாம் சவிக்கமா? என்ன மரகம் இந்த சவிக்க இருக்கட்டே. இந்த பையன் என்ன தப்பு பண்ண நிந்தாடி அடிக்கிறீங்க? இது தொழில் வெட்டி, நீ ஒண்ணு கண்டுக்காத உள்ள போ. ஏமா, யார் வந்திருக்கிறாப்பா? ரொம்ப பிரமாதம். உள்ள போமா? என்ன இது, உங்க தாத்தாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு ஆளை காண்டாக்ட் பிடிச்சிட்டு இந்த அடி அடிக்கிறாங்க.
யார் இவங்க? ஒருத்தர் பேர் ராஜேந்திர, இன்னொருத்தர் பேர் வெங்கட். ஒருத்தர் ஹிந்தி கத்துக்க வந்திருக்காரு, இன்னொருத்தர் குஸ்தி கத்துக்க வந்திருக்காரு. இப்படி அடி வாங்குறத விட சும்மா இருக்கலாம். யாருடைய ஒரு குப்பனியா? அட அடையாளமே தெரியலையே, எந்த போல தடியா இருக்கியே? ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அம்மா, ருக்மணி அக்கா இங்க நர்ஸ் வேலை கிடைச்சிருச்சு, இனிமே இங்க தான் இருக்க போறதா? உனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சாச்சு. ஏமா, காப்பி சாப்பிட்டியா? ஏன் காப்பி போட்டு குடுத்தியா? இல்ல, பேசிட்டு இருந்தேன். பேச்சு கால் கிடைச்சா போது பேசிட்டே இருப்பியா? இருமா, காப்பி போட்டு கொண்டு வரேன். நீ ஏப்ப கையில வச்சு இன்னைக்கு கீழே இருக்கி வையன். இது யாருது? எங்க அத்தை. அலுப்பு, நல்லா தூங்கட்டும். இவங்க உங்க சொந்தக்காரங்களா? ஆமா, திருச்சியில இருந்து வந்திருக்காங்க. பக்கத்தை விட்டு ருக்மணி அக்கா. ருக்மணி அக்காங்களா? வணக்கங்க. நான் என் பேர் பழனிசாமி, ஏத்து வீட்டுல இருக்கிறேன். என்ன பத்தி சொன்னீங்களா? சொல்லல. அப்புறமா சொல்லுங்க, அப்புறமா சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நான் இந்த வீட்டுக்கு இதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வருவேன். எல்லா வீட்லயும் நான் தான் உதவியா இருப்பேன். உட்காருங்க. பரவாயில்ல, சரி போயிட்டு வரேன். அப்புறமா வரேன். போயிட்டு வரங்க, போயிட்டு வரேன், போயிட்டு வரங்க. யாரடி இது புது கிராக்கி? அவர்தான் சொன்னாரே, பேர் பழனிசாமி, எதிர்த்த வீடுன்னு. பாவம், ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப அப்பாவி. எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி சகிக்காம செய்வாரு. உங்க வீட்டுல எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? இல்ல, பழனிசாமி, வெங்கட், ராஜேந்திரன், இந்த மூணு பசங்களோட வயசை பார்க்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்நோக்கமா? அப்படின்னா? நான் இங்கதானே இருக்க போறேன். வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி ஒரு சின்ன கலாட்டுங்க. நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன், அவ்வளவுதாங்க. என்ன கலாட்டா? பெருசா ஒண்ணு இல்லைங்க. அந்த வீட்டுல ஒரு வயசு வந்த பொண்ணு, உங்க மாதிரி பாருங்களேன். அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான். எம்மாருங்க பாருங்களேன், இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான லவ் உண்டாயிருச்சுங்க. இது வீட்டுல தெரிஞ்சு பெரிய கலாட்டுங்க. இதுக்கு போய் எங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க லவ்னு சொன்ன எனக்கு திருச்சி ஞாபகம் வந்துச்சு. திருச்சியா? திருச்சியில என்னங்க? இல்ல, எங்க வீட்டுக்கு ஒரு பையன் இந்த மாதிரிதான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அசல் உங்களை பார்த்து ரொம்ப அடக்கமா இருப்பான். ஒரு நாள் இந்த ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமா? என்னங்க பண்ணா? எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க? ஆ. நீங்க என்னங்க பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல, சைலண்டா கால இருக்கிற செருப்ப கழட்டி பலார் பலார் நான் விட்டேன். என்ன பேச மாட்டீங்க? நான் செஞ்சது கரெக்டானே? கரெக்ட் தாங்க, ஆனா தப்புங்க. என்ன தப்பு சொல்லுங்க? என்ன தப்பு? நீங்க ஜெயகாந்தன் சாரோட சமூகம் என்பது நாலு பேர் இந்த புத்தகத்துல இருக்கு, அந்த கதையை படிச்சிருக்கீங்களா? இல்ல. அந்த கதையில இங்க ஒரு ஸ்கூல் வருது. அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இன்னொரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துறான். அந்த பொண்ணு என்ன பண்றா? அந்த லெட்டரை கொண்டு போய் டீச்சர்ட்ட கொடுத்துறான். அந்த டீச்சர் அந்த பையனை என்ன பண்ணிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருப்பாங்க? நாலாரம் அரைஞ்சு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிருப்பாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அந்த இடத்துல நீங்க ஜெயகாந்தன் சார கவனிக்கணும். அந்த பையனை மன்னிச்சு விட்டுறாரு. அது எப்படி? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கானா? அது எவ்வளவு பெரிய தப்பு, அது எப்படி மன்னிக்கலாம்? கரெக்ட்டுங்க, இப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அதுக்கு ஜெயகாந்தன் சார் என்ன தெரியுமா விளக்கம் தர்றாருங்க? ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தனக்குள்ள காதலை அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு பயபக்தியுடனும் அவ்வளவு ரகசியமாகவும் கடிதத்தின் மூலம் நாகரிகமாக வெளியிட்டிருக்கிறான். அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணைவியாக அமைத்துக் கொள்ள ஆண்மையோடு அவளது சமூகத்தை கேட்கிறான். அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம், அல்லது பிடிக்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரிகமான முறையில காதலை வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் மெத்தட் லவ் லெட்டர் தாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம், இல்ல கிழிச்சு போட்டுடலாம். அதை விட்டுட்டு நாலு பேருக்கு முன்னால செருப்புல அடிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய பாவங்க. கரெக்ட் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாவம் அந்த பையன், நாலு பேருக்கு முன்னால ரோட்ல வச்சு செருப்பால் அடிச்சிருந்து நினைச்சு பார்த்தா இப்பதான் எனக்கு அழுகையா வருது. பரவாயில்ல பரவாயில்ல, விடுங்க. இனிமேல யாராவது சும்மா லெட்டர் கொடுத்தா செருப்பால் அடிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே யாரும் லவ் லெட்டர் கொடுத்தா நான் செருப்பால் அடிக்க மாட்டேன். அது போதுங்க, அது போதுங்க. இந்தாங்க. அவசரமா
அவசரப்பட்டு கிழிச்சிடாதீங்க. அப்படி கிழிச்சாலும் பரவாயில்ல, வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நாளைக்கு நான் வரேன். ஹலோ வாங்க. மணி கரெக்ட்டா 7 ஆச்சு. இன்னேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியிலே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது. அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிடும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து நின்னு ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா? ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லிருப்பானே? அதாவது என்ன பேண்ட் என்ன ஷர்ட்ன்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்ங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா, இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும், வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். எங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கேடவே கிடையாது, எனக்கு நல்லா கேடுச்சு, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ளை. கலரை மாத்தி சொல்லி இப்ப கதைய மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருனா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்லை, நீங்க சொல்லுங்க. பரவாயில்லை, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சொல்றேன். சரி, சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாரு சொல்லுங்க. சரி, பை பை, see you. See you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இங்க கண்ணாடி போட்டிருக்கான். ஏய், நீங்க கூட கண்ணாடி போட்டுக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ்? இவ்வளவு நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு. ஹவ் ஸ்வீட் இஸ் நோ.
நான் கூட தான் இங்கிலீஷ் பேசுறேன் 8 கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பார்த்தது இல்லையே எங்கட்ட யாரும் பேசல அதனால நானும் பேசறது இல்ல அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை அவன் சொல்றது எதுமே நடக்கிறது இல்ல அவன் ஃப்ராட் பரவாயில்லை அவ சாயங்காலம் வந்தேனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்காரன் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லப் போறேன் நீங்க சார் பண்ணிக்கணும் சார் பண்ணிக்கணும் சார் ரொம்ப கோச்சிட்டா ஐயோ அப்பா என்ன பாச்சி தலையில எல்லாம் ஒரே கட்டா இருக்கு என்ன பாச்சி பாருங்க உட்காருங்க என்ன பாச்சி ஐயோ என்ன பண்ணது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்வாங்க கேளுங்க வீதி அவரே விளக்கமா சொல்வார் நான் வரேன் அப்பா என்ன பாச்சி காலேஜ்ல இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேனமா வீதியில நடந்து வந்துட்டு இருந்தேன் வீதியில இருந்து நம்ம சந்து மொன திரும்பி இருப்பம்மா தென்மேற்கு திசையில இருந்து நான்கு கற்கள் சரு சருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்குச்சுமா ஒவ்வொன்னு செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா ஐயோ உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க உங்களுக்கு யாருப்பா எதிரி நானும் அதே நோக்கத்தோடு தாமா அப்படியே திரும்பி பார்த்தேன் தூரத்துல வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா அது வேற யாரும் இல்லம்மா என்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திரம்மா ராஜேந்திர ராஜேந்திரனா அவரே இப்ப உங்களை அடிச்சாரு நான் அதத்தாமா நினைச்சேன் ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன் அங்கிருந்து வந்தாம்மா காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா பக்கத்துல வந்து நின்னா தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து நாலு கல் எடுத்து சரு சருன்னு அடிச்சுட்டாம்மா அப்பா ஐயோ அப்போ சரிப்பா கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க சரிம்மா போங்க திருச்சி இந்த டிரான்ஸ்ஃபர் வரும்போது ஜோசியக்காரனை பார்த்தேன் வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான் முதல் மாற்றமே இப்படி ஆயி போச்சு அப்பா அம்மா ஐயோ என்ன தாத்தாஜி என்ன எப்படி இருக்கீங்க உட்காருங்க காலையில போகும்போது நல்லா போனீங்க இப்படி வரப்போகுது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே உட்காருங்க என்ன தாத்தாஜி ஏம்மா நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன் என் சிஷியன் வெங்கிட்டு நின்றுகிட்டு இருந்தேன் சார் எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு வாங்க சார்னு கூட்டிக்கிட்டு போனேன் நான் டீ குடிக்கும்போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தான் என்னடான்னு கேட்டேன் வைட்டமின் ஏ அப்படின்னா உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டேம்மா அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுத்தி மயக்கமாகி விழுந்துட்டேன் முடிச்சு பாக்குறேன் பாப்பா பாலடைஞ்ச வீடு அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா அடி வர்றாரு காணாத அடிமா நானாவது கணக்கோட அடிச்சேன் அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு விட்டான் எறும்புகளான் ஒரு மாவா போச்சு ஏமா கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் சரி தாத்தா நீங்க போய் படுங்க யாரு உள்ள படுத்துருக்கிறது அப்பா கொப்பனா டேய் இது பண்ணிட்டு கட்டிலோட்டு கீழே இருங்கடா நான் படுக்கணும் ஏமா அவனு கட்டு கட்டி இருப்பானா இருக்குது அவன் எங்க போய் மாட்டினா ராஜேந்திரன் கிட்ட தெரியுமா அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு குடும்பமே கத்தா ஐயோ அம்மா என்ன கருது அப்பாவும் தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க நீங்க பாட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்களே என்ன பண்ண சொல்றேன் சீன் அப்படி இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல ஆம்பளைங்க உங்க அம்மா பத்தி நினைச்சு பார்த்தியா ஆமா பழனிசாமி கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க அம்மா வேற அரிசி கடைக்கு போயிருக்காங்க அந்த ஆள் கோபத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா இருக்க நான் போய் பாத்துட்டு வரேன்
அம்மா வழியில யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க, இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துற சொல்லி சொன்னாங்க. வீட்ல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூப்பிட்டு வர சொன்னாங்களா? ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா? நான் அவங்கள காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. ஆமாங்க, நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, பெரிய மன்னிப்பு. நீங்க மட்டும் என்னவா, உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. ஜெயா, சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா? என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு, இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல. நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. வாஸ்தவம் தாங்க, நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். ஆனா இது என் மிஸ்டேக் இல்லைங்க. நீங்க எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு. ஆனா இப்போ ஒன்னு கெட்டு போகல. அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என் மேல இருக்கிற எல்லாம் உண்மையானதா இருந்தா என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஜெயா, நான் உன்னை காதலிச்சது வாஸ்தவம் தான். ஆனா என்னோட காதல் அது ஒருதலை ராகம்மா. நீ யார கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். அதுதான்மா என் லட்சியம். அதுதான் என் லட்சியம். அவர் எப்படி இருப்பாருன்னு அடையாளம் சொன்னீன்னா நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்மா, சௌரியமா இருக்கும். அடையாளம் போட்டோல இருக்கும். என் ஸ்டூடண்ட் தான் மேல் படிப்புக்காக இன்னைக்கு காலையில அமெரிக்கா போயிருக்கான். அந்த ஆள் போட்டோ என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. மனெல்லாம் நடுங்கி போச்சு. இதே போட்டாவ அந்த ஆளு கையில வச்சுக்கின்னு என்ன ஃபாலோ பண்ணினே வந்தாமா. சத்தியமா சொல்றேன், அந்த ஆளு ஜிஐடியே தான். நல்ல வேலை தப்பிச்சுக்கணும். வாத்தியாரே அங்க பாரு. பிச்சுவா வச்சிருக்கியடா? பண்ணாம பிள்ளைட்டு கீது வாத்தியார. சமாதானம் வாத்தியார, வெள்ள கொடி காட்டுறான். சமாதானம், ஒத்தையில வர்றான் பாவம். பக்கத்துல வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன? சரி. சார், உங்ககிட்ட தனியா பேசணும் கொஞ்சம். அப்படி வர்றீங்களா? இந்த கதை தானே வேணாங்கிறது. தனியா கூட்டினு போயிட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல, சபையிலே சொல்லு. இல்ல சார், இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா. எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டாளிக்கு முன்னாலே சொல்லு. என்ன நான் சொல்றது சொல்லு சார். ஜெயா தங்கமான பொண்ணு சார். கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா சார். தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க. எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார், பிளீஸ். என்னடா அது புச்சாக்குது? ஜெயாங்கிறான், கண்ணாளங்கிறான், என்னதான் கட்டிக்குங்கிறான், ஒரே குழப்பமாக்குதா. யார் பாரு ஜெயா? ஹிந்தி பண்ணிட்டு பொண்ணு சார். ஒரு நாள் நைட் சினிமா பார்த்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார்.
அந்த பொண்ணு தான் இவர் போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது. ஆ, இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. இத பாரு, நீ நினைக்கிறால நான் இல்லப்பா, நீ ஆள் மாறி வந்துட்டப்பா. பாத்தியார, நீ சும்மாயிரு, நீ இங்கே இருப்பா. அப்ப நகரு. எதுக்குடா எனக்கு இது நகருங்கிற? பாத்தியார, அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு, அந்த ஆள் இந்த பொண்ணை கெடுத்திருக்கிறான். இத நீதான் அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு உன்னை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இட்டார சொல்லு. இட்டா வந்து என்னடா பண்றது? எம்மா நாளைக்கு தான் சாராய பிசினஸ் பண்றது. பெருசா ஏதாவது பிசினஸ் பண்ண வேணா? இந்த பொண்ணை அரேபியாவுக்கு அனுப்பிச்சு அங்க வித்து விடுவோம். அரேபியாவா? அது எங்கடா இருக்கு? வண்டலூர் தாண்டனா சும்புவார் சத்தனா. அங்க போய் விசாரிச்சா அரேபியா எங்க கீதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பாரு, அந்த பொண்ணை இட்டா சொல்றதா என் பொறுப்பு, விக்கிறது உன் பொறுப்பு. சரி சரி, நட நட. இத பாருப்பா, நான் அந்த பொண்ணை கண்ணாலம் கட்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ஊர் அறிய கண்ணாலம் கட்டிக்க மாட்டேன். அந்த பொண்ணை இங்க கூட்டின்னுவா, நம்ம கூட்டாளிங்க முன்னால இங்க எங்கன்னா வச்சு கண்ணாலம் கட்டிக்கிறேன். இல்ல சார், அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார். இந்த பாருப்பா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? வேணும் சார். வாழ்க்கை வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்படின்னா இட்டுக்கணுவா. நல்லா வேகமா அடியா, அரேபியா போறோம், வழியில காத்து இறங்கி போச்சா ரொம்ப ஆபத்தா போயிடும். வேகமா அடி. என்ன டேய், பொண்ணு வந்தாச்சா பாத்தி வந்தாச்சா? இன்னும் வரலப்பா. அதை சொல்லத்தான் அடிச்சு புரண்டு ஒடியாரியாக்கும். யோ சோமாரி, நாம என்ன சாராய பிசினஸா பண்ண போறோம்? புதுசா பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், அரேபியா போறோம், கோட்டு சுட்டு போட்டு வாயான்னு சொன்னா லுங்கிய கட்டி வந்திருக்கிறியே, நல்லாவா இருக்குது? சரதாப்பா, காட்டுல போய் இருக்கிறதெல்லாம் நீங்க பிராங்கன்னு வச்சீங்க. எனக்கு வெறும் கோட்டு லுங்கி தான் கிடைச்சது, பேண்ட் கிடைக்கல. என்ன சோமாரிங்களா? நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும்? இந்த கோட்டும் பேட்டை எனக்கு நல்லா வடக்குது. இப்பதான் வந்தாரு ஐசா கில்லாடி கணக்கா கீரை. நீடா வடிக்க பாத்துக்கிட்டு இருக்க, போடா. பொண்ணு வந்தாச்சா பாட்டி வருதான் பாரு. என்ன பெரிய பேஜாரா போச்சு, போடா. வந்தாச்சி வந்தாச்சி வந்தாச்சி. ஐயோ வந்துட்டான் வந்துட்டான். புண்ணிட்டு புண்ணிட்டு கதகசன் போய் சத்தப்படாதீங்க, எல்லாரும் கம்மன் இருங்க. நாங்க ரெண்டு பேரும் போய் பார்த்து பேசிட்டு வர்றோம். யோ, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆயிரு. அடே, சக்கரத்துல காத்திருக்கான அமுத்தி அமுத்து பார்த்து வைடா. நட பத்தியார, நட நட. ஸ்டார்ட் பண்றா. வணக்கம் சார். வணக்கம். இதுதான் ஜெயா. பரவாயில்லையே, சொன்ன டயத்தை கரெக்டா கூட்டியாந்துட்டேன். நம்பிக்கையான ஆள் தான். யார் இவங்க? நல்லா ஒத்து பாரு. தெரியல, அவர்தான் என் மச்சினன். உங்க மச்சினன்? ஆமா, அவர்தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, உன்னை ஒரு ஆள் கெடுத்துட்டாருன்னு சொன்னிய, அவர்தான். ஐயோ, விளையாட்டுக்கு ஒரு போட்டோவை காட்டணும், இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேனே. பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத, இப்ப அவர் திருந்திட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு சார். பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஜெயா, எங்கிருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என் லட்சியம். வாமா. இருங்க இருங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர, கொஞ்சம் இங்க வாங்க. வாத்தியார, சொல்லு போடா சோக்கா கீரா. வாத்தியார, அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு 5000 or 10000 தேர். வீட்டுக்கு போலாம். சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணு விளையாட்டுக்காக போய் சொல்லிச்சான், நான் அதை நிஜம் நினைச்சு உங்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டேன். பாவம், நீங்க ஏதோ உங்க வேலை வெட்டியாவது பாத்துட்டு இருந்திருப்பீங்க, அதை கெடுத்துட்டு இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சாரி சார், இந்த பொண்ணு என்னத்தான் லவ் பண்ணுதான், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு. ஒரு 6 மாசம் லவ் பண்ணி